Hello friends, welcome back to my channel. Innaikuennasamayal. Innaiku kaalaiyil irundhe vlog edukka start paniyaachu. Breakfast mudinjadhukku appurama ipo enna panna porena nethi puppy ku vandu vaccination podu poirundhom. So avanukku konja things ella vaangi pandrundhom medicine appra adhu idhu nariya irukku. So adha vandu thaniya organize panni vekkalam appdin solittu or rack eduthu vechirken. Innaiku tintoda school la vandu parents teachers meeting naanum ivangalum porom. So idha first and the lockdown la vandu first parents teachers meeting ana safety reasons kaga kuzhandhaigala kootu vara vendam sollirukanga. ஸோ அது கிளம்பி போயிட்டு வந்துட்டு நம்ம வந்து லஞ்ச் இன்னைக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் கவர் பண்ணுறேன். இன்றைக்கி எதுவும் ஸ்பெஷல் ரெசிபிஸ் எதுவும் பிளான் பண்ணல, ரெகுலர் லஞ்ச் தான். எப்படி என்னங்கிறத ரெசிபியோட நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பப்பிக்கு வந்து டிவார்மிங் பண்ணோம், அதுக்கு வந்து இதை கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவனுக்கு ட்ரீட் மாதிரி இது வேறு யாருன்னு தெரியுமா? லாஃபிங் புட்டா. சிலோ உனக்கு எப்படி தெரியும்? சரி, இது வந்து அவனுக்கு ட்ரீட் மாதிரி பாட்டி ட்ரெயின் பண்ணுறது, அப்புறம் இப்போ ஏதாவது சொல்கிற பேச்சை கேட்டால் வந்து அவனுக்கு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒன்று ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கோம். அது போக ஓகே, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் ஒருவேளை நீங்கள் பெட் புதுசாக வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். வீட்டில் பெட் வளர்க்குறோன்னா அவங்களுக்குள்ள ஃப்ளோர் கிளீனர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பெடிகிரி இருக்குது சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி, அப்புறம் டிக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பவுடர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணது தான். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு ரேக்கில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவனுக்கு வந்து எப்போ டிவார்மிங் பண்ணுறேன் அப்படிங்கிற டேட் எல்லாம் எழுதி வச்சுக்கிறேன், ஏன்னா நம்ம கண்டிப்பாக மறந்துடுவோம். ஸோ நம்ம பப்பிக்கு வந்து 15 days ஒன்ஸ் வந்து டிவார்மிங் பண்ண சொல்லியிருக்காங்க டாக்டர். ஸோ கரெக்டாக நெக்ஸ்ட் டேட்டும் எழுதி வச்சிட்டோன்னா நம்ம நடுவில் எடுத்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ நிஜமாக ஒரு பெட்டு வளர்க்குறதும் கிட்டத்தட்ட ஒரு குழந்தை வளர்க்குற மாதிரி தான், ரொம்ப கிட்டத்தட்ட இல்லை, ஆமாம், மொத்தத்தில் குழந்தை வளர்க்குற மாதிரி தான். சில பேர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து பர்வோ வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. நேத்திக்கு ஹாஸ்பிட்டலில் தான் டாக்டர் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ உங்களோட பெட்ஸ் எல்லாம் ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க. நேத்திக்கு நாங்கள் போயிருந்த டைம் வந்து ஒரு பப்பி தான் நினைக்கிறேன், பெரிய டாக் ஒரு பெரிய டாக் வந்து இறந்துருச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா அது ரொம்ப சிவியரான ஒரு இன்ஃபெக்ஷன் அந்த டாக்ஸ்க்கு. ஸோ முடிஞ்ச அளவு முக்கியமாக நான் ஃபர்ஸ்ட் 4 months வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வேக்சினேஷனும் முடிஞ்சிடும், அந்த 4 months வந்து வெளியிலேயே விடக்கூடாதான். ஸோ இவன் ரோட்ல வந்து கூட்டு போகக்கூடாது, ரோட்ல கூட்டு போகக்கூடாது, ஏன்னா ஸோ வேற ஏதாவது இன்ஃபெக்டட் டாக்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட இருந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அது குட்டி பப்பீஸை வந்து இம்யூனிட்டி ரொம்ப இருக்காது, ஸோ ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவனுக்கு பாட்டி ட்ரைனிங் பண்ணுறதெல்லாம் நம்ம மாடியில் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவு நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். மாடியிலுமே வந்து காக்கா வர்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். மாடியிலையும் வந்து காக்கா எச்சம் மூலியமாக கூட வரதுக்கு ஸ்ப்ரெட்டாக இருக்க சான்சஸ் இருக்கான். ஸோ பேர்ட்ஸோட எச்சம் இருக்குல்ல, ஸோ எப்படி இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அண்ட் இன்னொன்று நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான்லாம் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து குட்டி பப்பியாக இருந்தாலும் ஒரு 3-4 days ஒன்ஸ் வந்து குளிக்க வச்சுட்டே இருப்போம் நானும் அக்காலாம். நான் சொல்லியிருக்கேன்ல நிறைய டாக்ஸை வந்து கூட்டு வந்து வளர்ப்போம் அப்படிலாம் வந்து பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ தான் தெரியுது ஃபர்ஸ்ட் 3 months வந்து குளிக்க வைக்கவே கூடாதான் பப்பீஸை, சும்மா வந்து வெட் வைப்ஸ் வச்சு துடைக்கிறோம் இல்லைனா ஃபோம் வாஷ் கொடுக்கலாமா. ஸோ இப்படியெல்லாம் தான் குளிக்க வைக்க முடியும் போல, தண்ணி ஊற்றி குளிக்க வைக்கக்கூடாது போல. நிறைய குட்டீஸ் வந்து இந்த வேலையெல்லாம் பார்ப்பீங்க கண்டிப்பாக, எனக்கு தெரியும். ஸோ ஒருவேளை நீங்கள் போட்டு இருக்கும் அப்புறம் மோஷன் வந்து ரெட் கலர்ல பிளட்டோட சேர்ந்து வரும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மேஜரான சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தோம். ஏதாவது உடம்பு சரியில்லைனா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது பெஸ்ட்டு, ஏன்னா ஒரு 1 week டிலே பண்ணால் கூட வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஏ வெல்ல கரெக்டாக இருக்கும். இது வந்து ட்ரீட்ஸ். சில்குட்டி பப்பி நீ சொல்றத கேட்டுச்சு, சுச்சா வந்து மாடியில் போனா அப்படின்னா ஒரு ஒரு பிஸ்கெட் கொடுக்கணும் அவனுக்கு. வெரி குட் பப்பி அப்படின்னு சொல்லுவல்ல, கிளாப் பண்ணுவல்ல, அப்போ வந்து இது அவனுக்கு கிஃப்டாக கொடுக்கணும். ஓகே, இது பேர் என்னது? லாஃபிங் புத்தாவா? இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூ ஷேர் பண்ணலான்னு நினச்சேன்.
மாமாஎர்த்ல இருந்து இந்த உப்டன் ஹேர் ரிமூவல் கிட் தான். இதுல வந்து ஹேர் ரிமூவல் கிரீம் ஒன்னு இருக்கு, ஹேர் வானிஷ் ஜெல் அப்படின்னு ஒன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேட்சேட் சர்டிஃபைட், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். மென் அண்ட் விமன் 15 இயர்ஸ்க்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் லைவாக உங்களுக்கு வந்து பண்ணி காட்டலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இதில் வந்து மேஜரான இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டர்மரிக்கும் சாஃப்ரனும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு க்ரீம் இருக்குது, அதுக்கப்புறமா இந்த ஒரு உட்டன் ஸ்பேட்சுலா கொடுத்துருக்காங்க. நான் இது பின்னாடி இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஹேர் ரிமூவல் க்ரீம் இருக்குல்ல, இதை வந்து உங்களுக்கு எங்கே ஹேர் ரிமூவ் பண்ணுமோ அங்கே வந்து அப்ளை பண்ணிவிட்டு, ஆக்சுவலி எனக்கு ரொம்ப கையில் முடி இருக்காது, ஆனால் குச்சி குட்டி குட்டி குட்டியாக இருக்கும், நான் அதனால் ட்ரை பண்ணுறேன். காட்டணுமா அதுக்கிட்ட? ஸோ இந்த இடம் மட்டும் நான் எடுக்கிறேன், அப்போ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியலாம். இதை வந்து 6 to 8 minutes அப்படியே விட்டுருணும்னு போட்டிருக்கு, நான் 8 minutes அப்புறமா இதை ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ மாமாஎர்த் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதில் வந்து நிறைய குட்னஸ் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டருக்குமே வந்து ஒரு ட்ரீயை வந்து பிளான் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கும் நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க, ஸோ தட் நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ பை 2025 1 million ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணணுங்கிறது அவங்களோட டார்கெட். அது போக அவங்க யூஸ் பண்ணுறதை விட நிறைய பிளாஸ்டிக்ஸ் வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 240 MT ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் எவ்ரி மந்த் வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க. இது வந்து 1 MT = 1000 kg. ஸோ ரொம்பவே நிறைய நம்பர். ஸோ ரொம்ப நல்ல விஷயம் அது. மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா, மாமாஎர்த் வெப்சைட், மாமாஎர்த் ஆப் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்கு. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மாமாஎர்த் ஆப்ல அப்புறம் வெப்சைட்ல சுனிதா 2021 கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 20% ஆஃப் கிடைக்கும். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இது வந்து 8 minutes அப்புறமா நிஜமாவே ஒர்க் ஆகுதா, ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுதா அப்படிங்கறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ கரெக்டாக 8 minutes ஆயிடுச்சு. இது எப்படின்னா, ஹேர் க்ரோத்தோட ஆப்போசிட் சைட்லேருந்து இந்த ஸ்பேட்சுலாவோட இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குல்ல, அந்த அதை வச்சு எடுக்கணும்னு போட்டிருக்கு. ஸோ நான் அப்படியே எடுக்கிறேன். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெக்ஸு, ஆர்ம்ஸ், அண்டர் ஆர்ம்ஸ், அதுக்கப்புறமா பிக்கினி லைன்ஸ், இது எல்லாத்துலேயுமே. ஸோ இப்போ இங்கே முடி தெரியும்னு நினைக்கிறேன் நான் க்ரீம் போட்டதில். போதும் காட்டது அந்த இடத்துல தெரியுது, அந்த இது காட்டு அதில் முடி இருக்கும்ல. ஆக்சுவலி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஏன்னா என் கையில் முடி இருக்கிறதே தெரியாது, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால. பட் எனக்கு இங்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது, வந்துருச்சு அந்த முடி. இதோ இங்கே பாருங்க, இங்கெல்லாம் இருக்கு முடி. என் கையில் தெரியல, அதனால இவங்க கையில் வந்து இந்த இடத்துல மட்டும் போடுறேன். ஏன்னா இங்கெல்லாம் எடுத்தால் உங்களுக்கு அசிங்கமாகிடும், அந்த பாதி மட்டும் எடுத்தோன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதை 8 minutes அப்புறம் எடுத்து காட்டுறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்மூத்தாக இருக்குது அந்த இடத்துல மட்டும், நல்ல சாஃப்டாக இருக்குது, எந்த விதமான இச்சிங் சென்சேஷன் எதுவுமே கிடையாது. இப்போ நல்லா தொடச்சதுக்கப்புறமா இந்த ஹேர் வானிஷ் ஜெல் இருக்குல்ல, இது வந்து அப்ளை பண்ணி சர்க்குலர் மோஷனில் வந்து நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். இது உள்ளே பார்த்தீங்கன்னா சாஃப்ரன் ஸ்ட்ராம்ஸ் வந்து நல்லா தெரியுது, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நல்லா இப்படி மசாஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் வந்து டிலே ஆகும். இது ஸோ டக்குன்னு வளர்றது உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டிலே இருக்கும். இல்லை நல்லாயிருக்கு, இது ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, ஆக்சுவலி நான் டிஃப்ரென்ஸ் தெரியணும்னு தான் ஒரே இடத்துல எடுத்தேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப குட்டி முடி எனக்கு, அதனால ரொம்ப தெரியல எனக்கு. அது ஒரு ஆக்சுவலி ஒரு லக்கின்னு சொல்லலாம், ஏன்னா இது வரைக்குமே நான் வேக்சிங் எதுவுமே பண்ணது கிடையாது, ரொம்ப தெரியல அப்படிங்கிறதுனால. இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது, எனக்கே பயங்கர ஷாக்கிங்கான ஒரு ரிசல்ட்டு தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ஹேர் ரிமூவல் க்ரீம் ஏதாவது பார்க்குறீங்கன்னா இது வந்து மஸ்ட் ட்ரை, ஏன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது, கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. இப்போ நான் ரெடி ஆகிட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன், இல்லைனா போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் என்ன பண்ணுறேன்னா அதை வந்து கவர் பண்ணுறேன். 8 minutes மேலேயே ஆயிடுச்சு, இதை எடுப்போம். இந்த இதான ஆப்போசிட் சைடுன்ட்டு அப்படி தேய்ச்சிட்டேன், ஆனால் வந்துருச்சு பாருங்க. ஓ மை காட், ஓ இதுதான் ஆப்போசிட் டைரக்ஷனா? எஸ். அந்த இடத்துல ஒரு மாதிரி சுழி மாதிரி சுத்தம் முடி, எப்படி எல்லா டைரக்ஷன்லையும் இருக்கும் மாதிரி.
பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து ரெடி ஆயாச்சு. இவங்க வந்ததும் கிளம்பணும், டிண்டு பாப்பா விட்டு தான் போறோம், ஏன்னா குழந்தைங்களை கூட்டிட்டு வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூல்ல சேஃப்டி ரீசன்ஸ்க்காக. ஸோ போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்து டிண்டு என்கிட்ட கேட்குறா, அம்மா நான் லேட்டாக முடிப்பேன்லாம் ஆன்லைன் கிளாஸில், அப்போ மேம் அதை சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்களா அப்படின்னு கேட்டா. எனக்கு ஒரே சிரிப்பாக வந்து நான் சொன்னேன், இல்லை பாப்பா வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு. இப்போ போயிட்டு வந்துட்டு நம்ம வந்து லஞ்ச் கண்டினியூ பண்ணலாம். மருதாணி சூப்பராக இருக்கு டிண்டு, யார் வச்சு விட்டா? நான் தான். ஓகே, இப்போ வந்து ஆக்சுவலி இந்த ஸ்கூலில் வந்து யூகேஜி வரைக்கும் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டிண்டுக்கு வேறு ஸ்கூல் பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த ஸ்கூல் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், டிண்டுக்கும் சரி எங்களுக்கும் சரி. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் இருந்துச்சுன்னா யோசிக்காமல் இந்த ஸ்கூலில் தான் போட்டிருப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யூகேஜி வரைக்கும் தான் இருக்குது, எந்த ஸ்கூல் சேர்க்கலாம் அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த ஃபைவ் மேஜிக் சீட்ஸ் போகும்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வேலம்மாள் இருக்குது. ஸோ அங்கே சேர்க்கலாம் தான் யோசிச்சிருக்கோம் சூரப்பேட்டில். வேறு ஏதாவது அம்பத்தூர் சைடில், அதாவது அம்பத்தூர் பக்கத்தில் வந்து ஏதாவது நல்ல ஸ்கூல் இருக்குது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பிள்ளைங்க படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். டைம் வந்து 11:15 ஆகுது, 12:00 லஞ்சு முடிக்கணும். ஓகே, ஸோ 12:00 லஞ்ச் முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். சாப்பாடு வேக வச்சாச்சு. இங்கே வந்து தயிர் ஊற்றுறதுக்காக பால் சூட் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடாய் வந்து யூஸ் பண்ண போகிறேன், அதனால சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் போட்டு வதக்கி எடுத்துகிட்டு போகிறேன். இந்த கடாய் வந்து இண்டஸ் வேலி பிராண்டோடையது. நான் இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சம் நாள் அப்புறமா நான் ஒரு வீடியோவில் எல்லா ப்ராடக்ட்டோட ரிவ்யூவும் கொடுக்குறேன். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து இவங்களுக்கு பிடிச்ச வெள்ளரிக்கா பச்சடி, அது வந்து தயிர் ஊத்தி ரொம்ப சட்டிலா இருக்கு, ரொம்ப காரமா இருக்காது. அதுக்கு தொட்டுக்க வந்து காரசாரமா வெண்டைக்காய் பொரியலும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ண போறேன். உருளைக்கிழங்கு இவங்க சாப்பிட மாட்டாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் அது, அதனால இவங்களுக்கு வந்து வெண்டைக்காவும் செய்ய போறேன். கூடவே வந்து இது வல்லாரக்கீரை வளர்ந்துருக்கு, வல்லாரக்கீரை வளர்ந்துருக்கு, அதை வந்து துவையல் அரைக்க போறேன். அது வந்து இன்ஸ்டா ரீலுக்கு எடுக்கலாம் பிளான். ஸோ இவ்வளவுதான் லஞ்ச் பிளான். என்னோட டார்கெட் படி 12:00 அது முடிக்கணும், நம்மளால முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். இப்ப இங்க கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊத்திருக்கேன், வெங்காயம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கும் போது நல்லா இப்படி தேய்ச்சி தேய்ச்சி சைட்ல எல்லா இடத்துலயும் படுற மாதிரி தேய்ச்சி இது பண்ணிக்கலாம். இதுல எக்ஸஸா இருக்கிற அந்த அழுக்கு ஒரு மாதிரி கருப்பு கலர்ல வரும். ஆமா, அந்த இரும்போட குணம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டா கருப்பாகுது. இது ஆல்ரெடி ப்ரீ சீசன் தான். சரி, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் திருப்தியா யூஸ் பண்றதுக்காக இத பண்ணிட்டு இருக்கேன். டீ போறதுக்கு பால் இருக்கா? ஓ இருக்கா, பால் பாத்திரம் இருக்காதா? எல்லாமே இருக்கு இருக்குன்ற சொல்லக்கூடிய ஆளே கிடையாது நீ. நினைக்கிறேன் அவங்க எல்லா சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸும் ஃபாலோ பண்ணி என் குழந்தைங்களுக்கும் அடுத்த ஸ்கூல் போகும்போது இவ அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், நான் சொன்ன மாதிரி வேற ஸ்கூல் தான் சேர்க்கணும். திடீர்னு கூட்டு போய் ஒரு ஒன் ஃபுல் டே உட்கார வச்சுனா கண்டிப்பா கஷ்டமா இருக்கும்ல, அதனால அவங்க குழந்தைங்களுக்கு வந்து பெட்டர் இப்படி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பாப்போம் எப்ப ரீஓபன் ஆகுதுன்னு தெரியல. நவம்பர் ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் நினைக்கிறேன். சரி, அவ போறது வந்து உனக்கு ஜாலியா இருக்கா இல்ல போறா மிஸ் பண்ணுவியா? ஒரு சைடு நினைச்சா கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன், இவ்வளவு நாள் இவ்வளவு நாள் வீட்லயே இருந்துட்டு. ஆனா ஒரு சைடு வந்து ஓகே, கொஞ்சம் நமக்கு டைம் கிடைக்கும் மத்த வேலை எல்லாம் பண்றதுக்கு அப்படின்னு தோணுது. ஆனா ரொம்ப அந்த சைடு ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. செல்லக்குட்டிக்கு அழகா வந்து ஒரு நெக்கு ஸ்ட்ராப் ஒன்னு வாங்கிருக்கு. இப்ப என்ன நல்லா சூடாயிடுச்சு, கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம்.
இப்போ இதுலேயே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது தீரதுக்குள்ள வெண்டைக்காய் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பொறுமையாக நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். நல்ல ஒரு கிறிஸ்பியாகும். குக்கும்பர் பச்சடிக்கு 1 வெள்ளரிக்காய் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் உப்பு, தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ வெள்ளரிக்காய் பச்சடிக்கு நம்ம ஒரு தேங்காய் இது வரைக்கணும். அதுக்கு வந்து 1/2 கப் தேங்காய் திருகினதை சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் அங்கே வெள்ளரிக்காய் வேக வச்சுருக்கோம்ல, அதில் வந்து 1/2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் ரொம்ப வேண்டாம் அப்படிங்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஏன்னா கடிக்கும் போது காரமாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் அரைச்சிக்கலாம். வாட்ஸ் அப் ப்ரோ? ப்ரோ எதுக்கு ப்ரோ ஏஞ்சி வரீங்க? உட்காருங்க ப்ரோ. இப்போ இந்த வெண்டைக்காயில் வழுவழுப்பு கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். டைனோசர்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம டின்ட்டு தான் கத்துறோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இது நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போ வெள்ளரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கையோட 1/2 கப் கையோட 1 கப் தயிர் வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த தேங்காய் அழகா இருக்கடி, ஃப்ரெஷ்ஷா இருக்க. இப்போதான் தெளிவாயிட்டல்ல. ஓகே, இப்போ இந்த தேங்காயோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க தயிர் சேர்த்துடலாம். இப்போ கடைசியாக இது தாளிச்சு மட்டும் கொட்டணும். சூப்பராக இருக்கு. குக்கும்பர் ரொம்ப பிடிக்கும் உனக்கு. அது இப்ப இந்த வெண்டைக்காய் அந்த கொழக்கொழுப்பு சுத்தமா போயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒத்த ஒத்தையா இருக்கு. இதோட கூட ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் வந்து வெந்துருச்சு. இன்னும் நல்லா டீப் ஃப்ரை ஆறவும், அந்த கிறிஸ்பியா ஒரு மாதிரி இருக்கும். நல்லா லைட்டா ஒரு தீஞ்ச ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதுக்கு இன்னும் ஒரு 3-4 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். இப்ப வெண்டைக்காவை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா பொறுமையா ரோஸ்ட் ஆகட்டும். இப்ப மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் அந்த வல்லாரக்கீரையும் பறிச்சுட்டு வந்துடலாம். இப்ப நம்ம வெள்ளரிக்காய் தாளிக்கிறதுக்கு செல்லு சவுண்ட் கம்மி பண்ணு. பேன்ல வந்து 1-3 டேபிள்ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். அப்ப நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இங்க நம்மளோட உருளைக்கிழங்கு ரோஸ்டும் ஆல்மோஸ்ட் ரெடி. காரம் கம்மியா இருக்கணுங்கிறக்காக பெப்பர் பொடி தான் சேர்த்திருக்கேன் நான். ஏன்னா வெண்டைக்காய் வந்து காரம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. கொஞ்சம் பெப்பர் ரோஸ்ட் மாதிரி இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு தாளிச்சுக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் போட்டு அதில் ஊற்றிடலாம். நம்ம லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் முடிச்சுட்டு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ டீ டைமே ஆயிடுச்சு. டீ போட்டுட்டு மாடிக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அந்த வல்லாரக்கீரை துவையல் சொன்னேன்ல, அதுவும் அரைச்சிட்டேன். இது வந்து இங்கிலீஷ் சேனலுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். கூடவே இன்ஸ்டா ரீல்ஸும் எடுத்திருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் இதை சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். அது போக மத்தியானம் செஞ்சதே எல்லாமே கொஞ்சம் மிச்சம் இருக்கு. நைட்டுக்கு இதை சாப்பிடணும். பத்தாதவங்களுக்கு தோசை ஏதாவது போட்டுடலாம். அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. கிச்சன் வந்து எல்லாமே ஒதுக்கியாச்சு. ஆனால் இன்னும் பாத்ரூம் கழுவலை. மற்றபடி செலுமே நில்லுட, சத்தம் போடாத. கிளீனிங் வேலையும் இருக்குது. ஸோ டீ குடிச்சிட்டு தான் அதை பண்ண போகிறேன். டீ எல்லாம் போட்டாச்சு. இங்கே வந்து தயிர் 2 இதுவில் ஊற்றி வச்சுருக்கேன். இன்னொரு 4-5 ஹவர்ஸில் உறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ 2 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ இதோட வேலை முடிஞ்சது ஈவினிங் வேலையெல்லாம். ஒருத்தர் வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சாரு, 4 மணி நேரம் தூங்கினாங்க. பவர் நாப்புங்கிற பேரில் ஷூட்டுக்கு நடுவில் ஒரு மோடால படுத்து ஒரு 1 மணி நேரம் தூங்கினாங்க. 4 மணி நேரம் தூங்கினா? ஆமாம். இன்னொரு கான்செப்டோட பாக்குறோம்.